வணக்கம். இது ராஜேஷ். நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 2024 நீட் தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல 2024க்கான புதிய சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின இந்த காணொளி தான். ஏற்கனவே என்எம்சி என்ன வெளியிட்டிருக்காங்களோ அதே தான் இவங்களும் வெளியிட்டிருக்காங்க. பெரிய மாற்றங்கள் கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே இதுலேயும் இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் இதுதான் NTA.ac.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், என்டிஏவோட வெப்சைட்டு. அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த மாதிரி வெப்சைட் உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஜஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சிலபஸ் ஆஃப் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் UG 2024. ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? சார், அப்படி நம்ம சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க, என்எம்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா, அதே தான் அந்த 6/10/2023 அன்னைக்கு டேட்டில் தான் நமக்கு இது கிடச்சிது. ஸோ அதே தான் அவங்களும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் அதே சிலபஸ் தான், எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவுமே அவங்க என்எம்சி என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஃபிசிக்ஸில் என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத போட்டோம். ஃபிசிக்ஸில் பெரிய லெசன் வைஸ் எதுவுமே பெருசாக தூக்கலை, ஆனால் ஒவ்வொரு லெசன்லேயும் குறிப்பிட்ட பகுதிகளை, ஏதாவது ஒரு சில பகுதிகளை மட்டும் அவங்க தூக்கியிருந்தாங்க, சரிங்களா? ரைட், இதுதான் வந்து ஃபிசிக்ஸோட இதுவு, சரிங்களா? அண்ட் அடுத்தது கெமிஸ்ட்ரி எடுத்த உடனே கெமிஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 9 லெசன் எடுத்திருக்காங்க. ஆமாம்ப்பா, அது உண்மை தான், சரியா? நீங்கள் நம்பி அந்த 9 லெசனை படிக்க வேண்டாம். ஆனால் அதோட ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், சரிங்களா? ஸோ அப்போ கெமிஸ்ட்ரியில் 9 லெசன் எடுத்திருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏற்கனவே வீடியோ நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பயாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை, சரிங்களா? சி, பயாலஜியை பொறுத்த மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், டைவர்சிட்டி இன் லிவிங் வேர்ல்டு ஃபஸ்ட்டு லெசனில் வாட் இஸ் லிவிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி, நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் டாக்ஸானமிக் ஹையரார்க்கி, பயோனாமிக்கல் நாமன்க்ளேச்சர். அதில் வரக்கூடிய நம்ம புது ரேஷனலிஸ் சிலபஸில் புக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதுலாம் இருக்கும், எர்பேரியம், பயாலஜிக்கல் பார்க்கு, சரியா, ஜுவாலஜிக்கல் பார்க், இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அது அப்படியே தான் ஓகே இப்போ இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ட் பயாலஜியில் நீங்கள் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 11th ஒரு 3 லெசனும் 12th ஒரு 2 லெசனும் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? சாரி, 12th ஒரு 2, ஆமாம், அது அதே 5 லெசனு கம்பல்சரி எடுத்திருக்காங்க. அதுலேயும் பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் பார்க்கும்போது அனிமல் டிஷ்யூவில் மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்செக்ட் எது கொடுத்துருக்காங்க, ஃப்ராக் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை மட்டும் பிரீஃபாக கொண்டா அனிமல் டிஷ்யூ மட்டும் கொடுத்துருக்காங்கப்பா, அதில் நிறைய கொடுக்கல. இப்போ என்னென்னா நிறைய பேர் கேட்க வேண்டிய விஷயங்கள், சார், ரேஷனலைஸ்டு சிலபஸ்னு ஒன்று புக்கு கொடுத்தாங்கல்ல இந்த வருஷம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு மார்ஃபாலஜி, பிளான் மார்ஃபாலஜி நீங்கள் பார்க்கும்போது ரேஷனலைஸ்டு சிலபஸில் ஒன்லி ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும், சோலானேசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மால்வேசி, குருசிஃபெரேசி, லெகுமினேசி, கம்போசிட்டி, கிராமினியா இதுக்கான நோட்ஸே கிடையாது, ஆனால் சிலபஸில் வச்சுருக்காங்களே. அப்போ என்ன பண்ணோம், நம்மளாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ அதுதான் இதுக்கானதான் இந்த காணொலி. நீங்கள் அடுத்தது கேள்வி கேட்பீங்க, சார், புக்கு உங்களோட புக்கில் இந்த புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற இந்த 5 ஃபேமிலி எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, வெகு விரைவில் இப்போ என்டிஏ வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வெகு விரைவில் அதுக்கான மொழிபெயர்ப்பு நடந்து என்ன பண்ணுறேன், யூடியூப்லேயே லிங்க்கை நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ரைட், இதுதான் இப்போ அஃபீஷியல் அப்டேட்டு. ஸோ தயவுசெய்து என்எம்சி ஏற்கனவே வெளியிட்டிருக்கிற அதே லெசனை மட்டும் படிங்க, சரிங்களா? எல்லா லெசனையும் சேர்த்து படிக்க வேண்டாம். முக்கியமாக கெமிஸ்ட்ரியில் 9 லெசன் படிக்க வேண்டாம், பார்த்துக்குங்க. பயாலஜியில் 5 லெசன் படிக்க வேண்டாம். ஃபிசிக்ஸில் என்னென்ன பாட்டு இதுவாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், NTA.ac.in அப்படி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா படிங்க, இன்னும் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரையில் உங்களுடன் இதை விட்டுக்கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.